நம்ம காரியம் ஜெயிக்கிற வரைக்கும் நாம இத அப்படியே மெயின்டெய்ன் பண்ணுவோம். குழந்தை காணாம போயிடுச்சுன்னு நாம இவ கிட்ட சொன்னோம்னா அப்புறம் அவ்ளோதான், எல்லா காரியமும் கெட்டு போய்டும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்து வைப்போம். நாளைக்கு பூமிக்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா அதுதான் நமக்கு சேஃப். சரிமா. சார் சார், ஏன் அங்கே நிக்கிறீங்க? வாங்க. இந்த வரோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல. எடுத்து வச்சுமா, பாப்பா டீ ஒண்ணு வாங்கிட்டு பாப்பா. நான் வாங்கி தரவா? நீ என்ன வாங்கி? நான் வாங்க டீ சாப்பிடலாம். டீ சாப்பிடலாம். ஆமா, டேய் சீக்கிரம் எடுத்து விடா. ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா போற. உன்னை என்ன பண்றேன் பாரு. எதுக்கு என் மூஞ்சில மிளகாத்தூள் அள்ளி எறிகிற? ஏன் என்ன பார்த்து சிரிக்கிற? என் மூஞ்ச பார்த்தா உனக்கு என்ன காமெடியா தெரியுதா? உன்னை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தா எனக்கு சேர வேண்டிய வந்து சேரும். என்ன கொண்டு நீ சேர்த்துருவோப்புல இருக்கு?
ஏ எதுக்கு இப்ப நீ என்ன பட்டல் எடுக்கற ஏ ஏ அந்த என்ன பட்டல் உள்ள வை எதுக்கு இப்ப என்ன பட்டல் வெல்ல எடுக்கற ஏ என்ன பண்ண போற ஏ ஏன் சிரிக்கிற அம்மா இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க சார். மேடத்து கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு சுதர்சனை கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். போங்க. லாக் ஓபன் பண்ணுங்க. என்ன பாக்குற இந்த பெட்டிக்குள்ள இருக்கிறதுலாம் உன் கடை நகை தான் பாக்குறியா ஓபன் பண்ணுங்க இந்த நெக்லஸ்ல இருக்கிறது உன்னோட கடை முத்திரை தானே ஆமா இது என் கடை முத்திரை தான் இந்த நகையெல்லாம் என்னோட தான் கலெக்டர் மேடம் நீங்க தப்புக்கு மேல தப்பு பண்றீங்க உங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை மதிக்காம போலீஸ கைக்குள்ள போட்டுக்கிட்டு என் கடைக்குள்ள புகுந்து எல்லா நகையும் கொள்ளடிச்சிருக்கீங்க இதுக்கெல்லாம் என்ன தண்டனை தெரியுமா ஹலோ மாத்தா தபிய நீ செஞ்சு விட்டு ஏன் அர்ச்சனாவுக்கு தண்டனை தர போறியா இதெல்லாம் புறவு பாக்கலாம் முதல்ல இந்த படி வீட்டுக்கு வந்தேம்மா 8:00 வரேன்னு சொன்னேன் 7:30 வந்தேன் பாத்தியா ஆமா வந்து என்ன கேட்க போறீங்க ஏய் எங்கயாவது வெள்ள சாப்பிட போலாமா நீங்களே சொல்லுங்க எங்க போலாம் சரவண பவன் போன வாரம் தான் போனோம் வசந்த பவன் எங்க அப்பா பர்த்டேக்கு அங்க தான போனும் அதுவும் வேற அமராவதி சரவண பவன் சங்கீதா சைத்ரா பாம் க்ரோவ் கையேந்தி பவன் இதெல்லாம் புறவு பாக்கலாம் முதல்ல இத படி Bye.
அது இந்த பாக்ஸ்ல இருக்கிற நகை அத்தனையும் நீ மக்களை ஏமாத்தி சேர்த்ததே. அதெல்லாம் இப்ப போக வேண்டிய இடத்துக்கு போக போகுது. நான் ஏமாத்துக்காரன்னா இப்ப நீங்க செஞ்சிருக்கீங்களே, இதுக்கு பேர் என்ன? மிஸ்டர், நீங்க ரூம் குள்ளே இருக்கிறதுனால நாட்டு நடப்பெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்ல. மிஸ்டர் சுதர்ஷன், சட்டத்துல இருக்கிற ஓட்டைய ஒன்ன மாதிரி மக்களை ஏமாத்துறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா? எங்களை மாதிரி நேர்மையான அதிகாரிகளுக்கு பயன்படாதா? அதான், உன் கடையில வெடிகுண்டு இருக்கிறதா ஒரு புரளிய கலப்பி பாம் ஸ்குவாடையும் போலீஸ் பட்டாளத்தையும் உள்ள அனுப்பி கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நீ சேர்த்து வச்ச மொத்த நகையும் எடுத்துட்டு வந்தாச்சு. கலெக்டர் மேடம், இந்த நகைக்கடை எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை. என் நகைக்கடையில பல பேர் பார்ட்னரா இருக்காங்க. ஆமாமா, பரவ இருக்காதாங்கிறேன். இந்த நகை கடைக்கு உண்மையான பார்ட்னர் யாரு தெரியுமா? பொதுமக்கள் தான். 2000 ஏழை குடும்பங்க வான் நகை கடையில தங்க நகை சேமிப்பு திட்டத்துல பணத்தை போட்டிருக்காங்க. அப்ப அவங்க தானே இந்த கடையோட பங்குதாரர்கள். நீங்க இந்த நகைய பத்தி கவலையப்பட வேண்டாம். இது அப்படியே கோர்ட்டுக்கு போய் கோர்ட் மூலமா உன்னால பாதிக்கப்பட்ட ஏழை ஜனங்களுக்கு போய் சேர்ந்துடும். வாம் பாசையில சொல்லணும்னா உன்னோட பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்களே அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அர்ச்சனா, இந்த ஆளுகிட்ட என்ன பேச்சு? முதல்ல இந்த நகையெல்லாம் கோர்ட்ல கொண்டு போய் ஒப்படைச்சலாம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் சேரட்டும். என்ன என்ன பாக்குற? ஏமாத்துறவங்களுக்கெல்லாம் இதே தண்டனை. சார், எத்தனை கிலோ நகைங்க இருக்குன்னு ஃபைல் பண்ணிட்டீங்களா? எல்லாரோட நகையை பத்தியும் டீடைலா ஃபைல்ல எழுதி வச்சிருக்கேன் மேடம். நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. ஓகே மேடம். இந்தாங்க. ஏய் அர்ச்சனா, இதுக்கெல்லாம் சேர்த்து உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். ஜூஸ் குஸ்ட் வரலாம் வேணா? ஆ சரிப்பா. இருக்க ஏ, நீ என்ன என்ன பாடுபடுத்திட்ட? என் வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானத்தை நான் சந்திச்சதே இல்லை. வெளிநாடுக்கே நான் போயிட்டு அங்கிருந்து குழந்தைகளை தீக்கிருக்கேன். எனக்கு குழந்தைகளை கடத்துறது அல்வா சாப்பிடுறது மாரி. ஆனா உன்கிட்ட இன்னைக்கு நான் பட்டது கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. என் மேல என்ன மிளகா தூள் எல்லாம் தீக்க எரிஞ்ச உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை பிடிச்சி அந்த விஞ்ஞானி கிட்ட கொடுத்து உன் உடம்பு பூரா ஊசிய குத்தி உன்னை ஆராய்ச்சி பண்ண சொல்ல போறேன். டிரைவரு கடையில கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுதான் குழந்தைய தீக்கிறதுக்கு சரியான டைம். தூக்கிடுவோம். என்ன கத்திரியா, உன்னை என்ன பண்றான் பாரு. என்ன உன்னை என்ன பண்றான் பாரு. ஹலோ சார், எங்க சார் இருக்கீங்க? என்ன பண்ணி
ஒரு குழந்தைய கூட உன்னால கடத்திட்டு வர முடியலையா? முடியலன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் வேற ஆளை வச்சு கடத்திட்டு வந்திருப்பேன்ல சார். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேக்குறீங்களா? எனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பிட்டேன். உன்னால நான் குழந்தைய கொண்டு பார்க்க முடியல. ஐயோ என்ன பேச விடுங்க சார். அங்க ஆராய்ச்சி கழக தலைவர் என்ன அர்ச்சனை பண்ண போறாரு, உன்னால என் வேலையை போக போகுது. சார் குழந்தை இப்ப என் கையில இருக்கு சார். யோ என்னையா சொல்ற? ஆமா சார், நீங்க எங்க இருக்கீங்க, குழந்தை எங்க கூட்டிட்டு வரணும்? அப்போ குழந்தைய தூக்கிட்டியா? ஆமா சார் தூக்கிட்டேன் சார். ஹரிஷ் சூர்தா சார், எனக்கு உசுறு போய் உசுறு வருது, நீங்க வேற சூறு சூறுன்ட்டு எங்க வரணும் சொல்லுங்க. அப்ப நீ நேரா திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துரு, நான் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன், உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரிங்க சார். பேபி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு, நான் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிட்டு குழந்தையோட நான் அமெரிக்கா போயிடுறேன். சரிங்க சார், நீங்க திருச்சி ஏர்போர்ட் வாசல் இல்லைங்க, நான் குழந்தையோட அங்க சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே ஓகே பாய். ஓகே சார். செல்லக்குட்டி, இன்னைக்கு நீங்க அமெரிக்கா போக போறீங்க, உங்களுக்கு இந்த டிரெஸ் வேண்டாம், அங்கிள் போற வழியில வேற டிரெஸ் வாங்கி கொடுத்துறேன். ஓகேவா? கரெக்டா உட்காருங்க. ஹலோ, தங்க மின்னுதே தூக்கிலாம் போலகுதே. செயினை கழட்டியாச்சு, இனி நமக்கு எதுக்கு இந்த குழந்தை? பேசாம இந்த பூக்கொடியில வச்சுட்டு எஸ்கேப் ஆட வேண்டியதுதான். பாப்பா சமத்தா இதுல உட்காந்துக்கோ, பூக்கூட சும்மா மெத்து மெத்துன்னு இருக்கும். தங்க செயின் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
சொல்லுங்க பூமிகா மேடம், பூக்குடை எல்லாம் ஏத்திட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவோம் மேடம். எல்லாம் சேர்த்து மொத்தமா ஒரு 5 கூட இருக்கு மேடம். ஆமா மேடம், ஒரு ஹாஃப் அவர்ல வந்துருவோம் மேடம். ஆ சரிங்க மேடம், சரிங்க மேடம், வந்துடும் வந்துடும். ஓகே ஆ வந்துடும் மேடம். அம்மா, ஹோமத்துக்கு பூ வந்திருக்குமா? நான் வாங்கிட்டு வரேன் சாமி. என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? இந்தாங்க நான் பண்ணு. ஆ சரிங்க.